கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் பேராசிரியரின் பாலியல் தொல்லையால் முதல்நிலை மருத்துவ மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், மாணவி கடிதம் எழுதி வைத்துவிட்டு இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட பேராசிரியர்களிடமும் விசாரணை நடைபெறுகிறதா? நிச்சயமாக, குமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் ஸ்ரீ மூகாம்பிகை எனும் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரது மகள் 27 வயது சுகிர்தா என்ற மாணவி கல்லூரியின் தங்கும் விடுதியில் தற்கொலை கடிதம் எழுதி வைத்த பின் தற்கொலை செய்து, அதாவது நியோவேக் தென் என்ற அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்த அந்த இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த மாணவியின் உடலை கைப்பற்றி குலசேகரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி, அதே போல உடல் கூறு ஆய்வு நேற்று ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவமனையில் நடைபெற்று பெற்றோர்களிடம் உடல் ஒப்படைத்த நிலையில் தற்போது மாணவியின் கடிதமும் ஒன்று வெளியாகிருக்கிறது. அந்த கடிதத்தில் வந்து பேராசிரியர் பரமசிவம், அதே தொடர்ந்து சீனியர் மாணவன் கரீஷ், அதே போல பிரீதி என்ற மாணவி ஆகிய மூன்று பேர் மீது அந்த தற்கொலை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. வந்து பேராசிரியர் பரமசிவம் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னை துன்புறுத்தியதாகவும், அதே போல ஹரீஷ் சீனியர் மாணவன், அதே போல பிரீதி என்ற சீனியர் மாணவியும் தன்னை துன்புறுத்தியாக எழுதி வைத்து அப்பா தனது அப்பாவுக்கு சாரி என்ற வார்த்தையும் எழுதி வைத்து அந்த கடிதம் தற்போது வெளியாகி தக்கலை டிஎஸ்பி உதயசூரியன் தலைமையில் தற்போது இரண்டாவது நாளாக இது விசாரணை நடத்தி வருகிறது. பேராசிரியர் பரமசிவம் மற்றும் சீனியர் மாணவர் ஹரீஷ், அதே போல பிரீதி ஆகிய மாணவர்களிடமும் தற்போது இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவில் தான் தற்போது அதன் காரணம் என்னவென்ற வெளிவரும். இதை பற்றி நாம் வந்து விசாரணை அதிகாரி உதயசூரியனிடம் தொடர்பு கொண்ட போது குளறுபடியாக இருக்கிறது, குடும்ப தகராறா இல்லை இந்த கல்லூரி வளாகத்தில் நடந்த இந்த துன்புறுத்தல் காரணமாக இதுவரையும் தெரியவில்லை. மருத்துவ மாணவி தற்கொலை சார்ந்த விசாரணை இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.